அது மீண்டும் நந்தன வருஷமாக இந்த ஆண்டு அமைகிறது.
அதனால அந்த நந்தனமரகமாக அது மீண்டும் இந்த பொழுது அமைகின்ற காரணத்தினால சாதாரணமாக நாம் சொல்லுவோம் இல்லையா ஜென்ம நட்சத்திரம் என்பதாக சொல்லி, இது ஜென்ம சம்பத்சரம். அப்படி ஜென்ம சம்பத்சரமாக வருகிற பொழுது அவருடைய அவதார காலத்தில் பல பேர் பலவிதமாக கணித்திருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நம்முடைய காலக்கணக்கீட்டின்படி, அதாவது மேலை நாட்டாருடைய காலக்கணக்கீட்டை கணக்கில் எடுத்துக்கொண்டால்தான் நாம் கணக்கீடு பார்த்துங்கிற பொழுது நிச்சயமாக 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்பதாக நாம் சொல்லலாம். அதாவது கலியுகம் என்று சொல்லுகிற பொழுது இப்பொழுது 5113 ஆச்சாரியாருடைய அவதார காலம் என்பது கலியுகத்தினுடைய 2593 ஆச்சாரியாருடைய சமாதி என்பதாக சொல்லி அவர் மீண்டும் தன்னுடைய நிலைக்கு சென்றது என்பதாக பார்க்கிற பொழுது கலியுகம் 2625 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார். அதனால அது ஒரு விசேஷம். அதனால இந்த வைகாசி பஞ்சமி திதி அப்படி வருகிற பொழுது நந்தன வருஷம் என்பது இந்த ஆண்டு கூடுதலான ஒரு விசேஷத்தோடு கூடியிருக்கிற காரணத்தினால அந்த ஆச்சாரியாருடைய ஜென்ம தினத்தன்று அவருடைய ஜெயந்தி என்று நாம அவருடைய சில சிந்தனைகளை எல்லாம் சிந்திக்கலாம் என்கின்ற காரணத்தினாலதான் இந்த பஜகோவிந்தம் என்கின்ற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த பஜகோவிந்தம் என்று சொல்லுகிற பொழுது ஆச்சாரியாருடைய கிரந்தங்களிலேயே மிகவும் அதிகமாக மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் என்பதாக இதை சொல்லலாம். அப்படி சொல்வதனால இந்த கிரந்தத்திற்கு என்ன கூடுதல் விசேஷம் என்பதாக பார்க்கிற பொழுது, இது ஒரு பக்தி காவியமா என்று பார்த்தால் இது ஒரு பக்தி ஸ்லோகம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால இது எல்லோருமே பாடலாம், பாடுகிறார்கள். அதனால அந்த பக்தி ஸ்லோகம் என்கின்ற முறையில் அவர் செய்திருக்கக்கூடிய எத்தனையோ ஸ்தோத்திரங்களில் பஜகோவிந்தமும் ஒன்று. அப்படி அவர் ஸ்தோத்திரங்களில் கொஞ்சம் வாய்ஸ் கரெக்டாக இருக்கு, அப்படியே செட்டப் பண்ணுறேன். அவர் செய்திருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்களில் மிகவும் அதிகமாக மக்களிடத்தில் இருக்கக்கூடியது என்று பார்க்கிற பொழுது, தெரிந்திருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் என்பதாக பார்க்கிற பொழுது சுப்பிரமணிய புஜங்கம் இருக்கிறது, கனகதார ஸ்தபம் இருக்கிறது. அதுபோல இந்த பஜகோவிந்தம் என்பதும் கூட மிகவும் பிரக்யாதி பெற்ற ஒரு பக்தி ஸ்தோத்திரம். ஆனால் சாதாரணமாக பக்தி என்று வருகிற பொழுது பகவானை புகழ்ந்து பாடுவது, அவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவது என்பதாகத்தான் பக்தி ஸ்தோத்திரங்கள் எல்லாமே அமையும். ஆச்சாரியாருடைய பக்தி ஸ்தோத்திரங்களும் கூட அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அம்பாளை பற்றி சொல்லுகிற பொழுது கூட சௌந்தரிய நகரி என்பதாக நாம் அவருடைய ஒரு ஒப்பற்ற ஒரு பக்தி, அப்பேற்பட்ட ஒரு ஸ்தோத்திரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அம்பாளுடைய அங்க வர்ணனை, அம்பாளுடைய சிறப்புகள் அதான் பேசப்படுகின்றன. அதில் எதுவுமே அத்வைதம் என்பதாக கிடையாது, அதில் எதுவும் வேதாந்தபரமான விஷயங்கள் என்பதாக சாகித்து சொல்வதற்கு கிடையாது. ஏனென்றால் பக்தி மெலோங்கி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அதெல்லாம். ஆனால் பஜகோவிந்தத்திற்கு ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னாக்க, இதனுடைய நோக்கமே பக்தியை சொல்வது என்பதாக இருந்தாலும் கூட அதன் இடையில இடையோடுகின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் அத்வைத சித்தாந்தம். அந்த அத்வைதத்தை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக, வேதாந்தத்தை புரிய வைப்பதற்காக, இந்த வேதாந்தத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் எத்தனையோ பாஷ்யங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார். அத்வைத பரமாக அவர் எழுதியிருக்கக்கூடிய பிரஸ்தானத்திரைய பாஷ்யங்கள் எல்லாம் நேரடியாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு ஆற்றல் இல்லாதவர்களுக்காக வேதாந்த பிரகரண கிரந்தங்கள் என்பதாகவும் பல செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட வேதாந்த பிரகரண கிரந்தங்கள் என்று சொல்லுகிற பொழுது விவேக சூடாமணி, ஆத்மபோதம், இப்படி எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதில் எல்லாவற்றிலும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி அதே நேரத்தில் ஒரு இசையோடு கூட யார் வேண்டுமானாலும் பாடலாம் என்கின்ற ஒரு நிலையில் அவர் இயற்றியிருக்கக்கூடியது பஜகோவிந்தம். இந்த பஜகோவிந்தம் என்பது ஒரு ஸ்பான்டேனியஸ் அவுட்பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு எமோஷனல் அவுட்பர்ஸ்ட், ஒரு ஸ்பான்டேனியஸ் அவுட்பர்ஸ்ட். அதாவது ஒரு அம்பாளுடைய சந்நிதியில் போய் நின்று கொண்டு அந்த நேரத்தில் அம்பாள் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய பக்தியின் காரணமாக ஒரு ஸ்தோத்திரம் எப்படி வெளியில் வருமோ அதுபோல இதுவும் வெளியில் வந்திருக்கிறது. ஆனால் இது எந்த ஒரு சன்னிதானத்தில் வெளியில் வந்தது என்று சொன்னால், ஏதாவது ஒரு திருக்கோயிலில் அம்பாளுடைய சன்னிதானத்தில் வரலை, கோவிந்தனுடைய திருமுன்னிலையில் வரவில்லை, ஒரு வேணுகோபால சுவாமி கோவில் சன்னிதானத்தில் இது வரவில்லை,
அதனால இது எங்கு வருகிறது? பஜகோவிந்தம், கோவிந்தனை பஜி என்பதுதான் இதனுடைய தாத்பரியம் என்று இருந்தாலும் கூட, இது எந்த இடத்துல வருகிறது என்று சொன்னாக்க, அந்த எமோஷனல் அவுட்பர்ஸ்டுக்கான பேக்ரவுண்டு என்பதாக நாம் ஒன்றை இந்த இடத்துல பார்க்கணும். அதை பார்க்கிற பொழுது ஆச்சாரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தோடு கூட அது சம்பந்தப்பட்டு இருக்கிற காரணத்தினால அதையும் நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த 5 நாளில் நாம் பஜகோவிந்தம் பார்க்கிற போதே ஆச்சாரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனால் ஆச்சாரியாளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் பார்த்து விடுவோம். ஆச்சாரியாள் ஆச்சாரியாள் என்று சொல்லுகிற பொழுது இந்த தேசத்திலேயே ஸ்மார்த்தர்களை பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியாள் என்று சொன்னாலே அது சங்கர பகவத் பாதரை தான் குறிக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் பரவலாக இந்துக்கள் எல்லோருக்குமே ஆச்சாரியாள் என்று சொன்னாக்க 3 ஆச்சாரியர்கள் பிரதானமாக பாரத தேசம் முழுக்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அதாவது இந்த ஆச்சாரிய புருஷர்களுக்கும் அவதார புருஷர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாரதமியம் என்னவென்று சொன்னாக்க, அவதாரங்கள் எல்லாமே உத்தர பாரதத்தில் நிகழ்கிறது, வட பாரத மண்ணில் தான் நிகழ்கின்றன. ஆனால் ஆச்சாரிய புருஷர்களுடைய அவதாரம் இந்த தேசத்தில் இந்து தர்மத்தை ஸ்தாபித்து இந்து தர்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் அதை கொடுத்திருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எல்லோரும் அவதாரம் பண்ணின இடம் அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால் அது தென் பாரதத்தில். அதனால் அப்படி தென் பாரதத்தில் என்று பார்க்கிற பொழுதும் கூட நம்முடைய தமிழகத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அந்த தமிழகத்தினுடைய மண்ணிலே தான் அப்பொழுது காலடி என்பது இன்றைய தினம் கேரளா என்பதாக தனியாக பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக புழங்குகின்ற ஒரு இடத்துல இருந்தாலும் கூட அன்றைய தினம் ஆதிசங்கரர் அவதாரம் செய்த பொழுது அதுவும் கூட தமிழகத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. பஞ்ச திராவிட தேசங்கள் என்பதாக விந்தியமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளை நம்முடைய முன்னோர்கள் பிரித்திருக்கிறார்கள். இந்த திராவிடம் என்கின்ற வார்த்தை அங்கே தான் வருகிறது, வேற எங்கேயுமே வராது. இந்த திராவிடம் என்கின்ற சொல் எங்கே வருகிறது என்று சொன்னால், ஏ ஜியோகிராஃபிக்கல் கனெக்டேஷன், இதை தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும். இதற்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதா என்று சொன்னாக்க, ரேஷியல் கனெக்டேஷன் எதுவும் கிடையாது. இதற்கு இருக்கக்கூடியது முழுக்க முழுக்க ஜியோகிராஃபிக்கல் கனெக்டேஷன். அந்த ஜியோகிராஃபிக்கல் கனெக்டேஷனில் இந்த தேசத்தை 2 கூறாக பிரித்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அது என்ன? விந்தியமலைக்கு வடபாரதம், விந்தியமலைக்கு வடக்கே இருக்கக்கூடிய பிரதேசங்கள் எல்லாவற்றுக்கும் பொதுவான பெயராக கௌட தேசங்கள் என்பதாக அதற்கு பெயர் கொடுத்தார்கள். அப்படி பஞ்ச கௌட தேசங்கள் என்பதாக 5 இருக்கு அங்கே. பஞ்ச திராவிட தேசங்கள் என்று விந்தியமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் பிரித்து இதற்கெல்லாம் பஞ்ச திராவிட தேசங்கள் என்பதாக பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இந்த பஞ்ச திராவிட தேசங்கள் என்பதாக பெயர் கொடுத்திருக்கக்கூடியதில் இந்த திராவிடம் அங்கே எப்படி கௌடம் என்பதை ஒன்றை பிரதானமாக வைத்து அந்த பஞ்ச கௌட தேசங்கள் என்று சொன்னால் கூட கான்யகுப்ஜம் வரலாம், சாரஸ்வதம் வரலாம், அதெல்லாம் மைத்திலம் வரலாம், அது என்ன இருந்தாலும் கூட உத்கலம் வருகிறது, இது எல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு புரிய வேண்டியது என்னன்னு கேட்டாக்க, நமக்கு அந்த பகுதிகள் எல்லாவற்றையும் சேர்த்து உள்ளடக்கி சொல்லக்கூடியது என்று சொன்னால் கௌட. அந்த கௌட என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வங்காளத்தை குறிக்கிறது. இன்றைய தினம் வங்காளம், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், இந்த பங்களாதேஷ் என்பதாக இன்றைக்கு அறியப்படக்கூடிய பகுதி இருக்கிறது, அதையும் சேர்த்து அந்த பகுதிகளெல்லாம் கௌட தேசம் என்பதாக அறியப்பட்டது. அதுதான் ப்ராமினன்ட். அதனால் வடபாரதம் முழுக்கமே கௌட தேசங்கள் என்பதாகவே அறியப்பட்டு விட்டது. அதுபோல பஞ்ச திராவிட தேசங்கள் என்பதாக விந்தியமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அறியப்படுகிற பொழுது இந்த பஞ்ச திராவிட தேசங்கள் அப்படின்னு சொன்னாக்க, இந்த திராவிடம் என்கின்ற வார்த்தை தமிழகத்திற்கு தான் சொந்தம். ஆகவே தமிழகத்தை குறிக்கக்கூடிய சொல்லாகத்தான் திராவிடம் என்பது இருந்திருக்கிறது. ஆனால் மற்ற எல்லா ப்ராவின்ஸுக்கும் சேர்த்தே பஞ்ச திராவிட தேசங்கள்னு சொன்னாலும் கூட அது அதுக்கு பேர் இருக்கு. மகாராஷ்டிரம், குர்ஜரம், ஆந்திரம், கர்நாடகம், திராவிடம். ஆகவே இந்த திராவிடம் என்பதில் கேரளம் தனியாக கிடையாது. அதனால் கேரளம் என்பது திராவிடத்தினுடைய அங்கம். அதனால தான் நான் சொன்னேன், திராவிடம் என்றதாக சொல்லுகிற அந்த பகுதியில்தான் ஆதிசங்கரரும் அவதரித்த காரணத்தினால அவரை நம்ம திராவிட சிஷு என்கின்ற ஒரு சொல்லாலேயே குறிக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தில் சௌந்தரிய லகரியிலேயே இந்த வார்த்தை வருகிறது. அப்படி வருகின்ற காரணத்தினால இந்த திராவிட சிஷு என்பது அவரையே குறிக்கக்கூடிய சொல் என்பதாக பல பேர் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். இதற்கு முரண்பட்ட வியாக்கியானமும் இருக்கிறது. இருந்தாலும் கூட அதுவும் திராவிட சிஷு என்று சொல்லுகிற பொழுது தமிழகத்தினுடைய இன்னொரு குழந்தையைத்தான் அவர்களும் சொல்லுகிறார்கள். அதனால இந்த குழந்தையை சொன்னாலும் சரி, அந்த குழந்தையை சொன்னாலும் சரி, அம்பாளுடத்தில் ஸ்தன்யபானம் பண்ணினது அப்படின்னு சொல்லக்கூடும் போது அந்த குழந்தையை வர்ணிக்கிற பொழுது நமக்கு ஒரே ஒரு விஷயம்தான் புரியணும். அது என்னவென்று சொன்னாக்க,
இந்த திராவிடம் என்கின்ற இந்த பகுதியில் ஆச்சாரியர்கள் அவதரித்தார்கள். ராமானுஜரும் இங்கே தான் அவதரித்தார். அதனால் இந்த ஆச்சாரிய புருஷர்கள் அவர்கள் அவதரித்த பொழுது இவர்களில் முன்னோடி என்று யாரை பார்க்கிறோம்? ஆச்சாரியாள் என்று சொன்னாக்க ஆச்சாரியர்கள் இந்த மூன்று பேரையுமே ஏற்றுக்கொள்கிறவர்கள் கூட முதல் ஆச்சாரியர் என்று சொல்கிற போது சங்கரரை தான் குறிப்பிட்டாகணும். அதனால் பேர்பட்ட அந்த ஆச்சாரியாளுடைய மிகவும் சலாக்கியமான ஒரு கிரந்தம் இந்த பஜகோவிந்தம். இதற்கு என்ன சூழ்நிலையில் இது பாடினார், யார் முன்னாடி இதை பாடினார், அதற்கான பிரமேயம் என்ன, வாட் ப்ராம்ப்டட் ஹிம், வாட் மோட்டிவேட்டட் ஹிம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு விஷயம் புரியணும். நான் சொன்னேன்லே ஒரு எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் அப்படி என்று சொல்லி, ஸ்பான்டேனியஸ் அவுட்பர்ஸ்ட் அப்படின்னு, அதற்கான காரணத்தை பற்றி அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலேயே ஒரு சம்பவம் இதனுடைய உச்சான்றை வைத்து அகச்சான்றை வைத்து அந்த வரலாறானது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அகச்சான்று என்னங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எந்த சூழ்நிலையில் இதை பாடினார் என்று சொல்லுகிற பொழுது, காசியில் அவர் முதல்ல ஒரு தினம் தங்கியிருந்தார். தன்னுடைய கோவிந்த பகவத் பாதரிடத்தில் அவருடைய அனுகிரகத்தை மந்திரோபதேசத்தை எல்லாம் பெற்றதற்கு பின்னாலே, தீட்சையெல்லாம் பெற்றதற்கு பின்னாலே அவருடைய ஆக்ஞையை ஏற்று காசிக்கு, வாரணாசி என்று சொல்லக்கூடிய காசிக்கு வருகிறார். அங்கேயே தங்கியிருக்கிறார். அங்கே தான் அவருடைய பாஷ்யம் எழுதுகிற பணிகள் எல்லாமே மேற்கொள்ளப்படுகின்றன, பிரச்சாரம் நடைபெறுகிறது, எல்லோருக்கும் உபதேசம் எல்லாம் பண்ணுகிறார். அதற்கு பின்னாடி அத்வைத பிரச்சாரம் என்பதாக ஒன்று வெளியில் போக வேண்டும் என்கின்ற நிலைமை வருகிற போது வெளியில் போய்விடுகிறார். அதற்கப்புறம் தேசத்தை பலமுறை சுற்றி வருகிறார். அப்படி வருகிற பொழுது இந்த காசிக்கு திரும்பவும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அந்த இரண்டாவது முறையாக அவர் காசிக்கு வருகிற பொழுது நடந்த சம்பவம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பஜகோவிந்தம் என்கின்ற இந்த கிரந்தம் உதயமான அந்த நேரம், அந்த சம்பவம், அந்த வரலாற்று நிகழ்வு அப்போ நடக்கிறது. அப்போ காசியில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தார். அப்படி தங்கி இருக்கிற பொழுது காசியில் கங்கா ஸ்நானம், காசி விஸ்வநாதருடைய தரிசனம், தான் தங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு செல்வது என்கின்ற நியமப்படி வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அவருக்கு ஏராளமான சிஷ்யர்கள், இப்பொழுது முன்னதாகவே காசியில் அவர் வந்து தங்கியிருந்த காலத்தில் தான் சிஷ்யர்களெல்லாம் சேரத் தொடங்கினார்கள். இப்பொழுது ஏராளமான சிஷ்யர்கள், எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், அவர்களிலும் கூட ஒரு பெரும் எண்ணிக்கையினர் இவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவர்கள் எல்லாமும் கூட இவர் கூடவே வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரோடையும் ஸ்நானத்தை பண்ணி முடிச்சுட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணி கொண்டு காசியினுடைய தெருக்களில் நடந்து தன்னுடைய இருப்பிடத்தை சேர்வதற்காக அவர் போய்கொண்டிருக்கிறார். அப்படி போகிற பொழுது காசியினுடைய அமைப்பை பார்த்தவர்களுக்கு, இன்றைக்கும் பார்க்கிறவர்களுக்கு நன்றாக ஒரு விஷயம் தெரியும், லேன்ஸ் அண்ட் பைலேன்ஸ், அதாவது எல்லாமே ரொம்ப குறுகலான தெருக்கள், குறுகலான சந்துகள். அதனால் அதில் போகிறது கூட ரொம்ப கஷ்டம். அதனால்தான் மனிஷா பஞ்சகம் வருகிற போது கூட அந்த மாதிரி ஒரு குறுகலான தெருவில் போவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது எதிரே ஒருவன் வருகிறான், அவனை எப்படி நாம் தள்ளி போக சொல்வது என்கின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் அன்றைக்கும் கூட அந்த இடம் குறுகலாக இருந்த காரணத்தினால தான் அந்த சம்பவம் அங்கே நடக்கிறது. அதே போன்று ஒரு குறுகலான தெரு வழியாக இவர் நடந்து வந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு வீட்டினுடைய திண்ணையில் அமர்ந்து கொண்டு ஒரு வயதான பெரியவர், முதியவர் என்று சொல்லலாம், அப்பேற்பட்ட முதியவர் என்று சொல்லுகிற பொழுது மரணத்தினுடைய தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு முதியவர். அது என்ன மரணத்தினுடைய தருவாயில் இருக்கக்கூடிய முதியவர், நாம் எல்லாருமே மரணத்தினுடைய தருவாயில் தான் இருக்கிறோம். அப்படின்னா ஏதாவது வயசு ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காதுக்கு, 90 வயசுனா அது மரணத்தினுடைய தருவாய், 100 வயசுனா மரணத்தினுடைய தருவாய், 25 வயசுனா அது மரணத்தினுடைய தருவாய் இல்லை, 35 வயசுனா மரணத்தினுடைய தருவாய் இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. பிடரியில் எப்பொழுதுமே காலன் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறான், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவன் நம்ம கதையை முடிச்சிடலாம். ஆனாலும் கூட உலகியல் வழக்கப்படி முதியவர்கள் மரணத்திற்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்கின்ற உலகியல் வழக்கத்தை ஒட்டி ஒரு 90 வயது 100 வயது ஆகிறது என்று சொன்னாக்க ஹீஸ் ஒன்லி எ ஃபியூ ஸ்டெப்ஸ் அவே ஃப்ரம் த கிரேவ் யார்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது அல்லவா, அதை மனசில் வைத்து கொண்டு பார்க்கிற பொழுது இவர் அந்த மரணத்திற்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிறார். ஆகவே இப்போ சாவாரோ, நாளைக்கு சாவாரோ, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து சாவாரோ என்று உலகியர், உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பருவம். அப்பேற்பட்ட ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய வீட்டினுடைய திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு இருக்கிறார். அவர் என்ன சொன்னார், அது எப்படி இந்த பாடல் உதயமாயிற்று என்பதை நம்ம அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆமாம்,
பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முகுடமதே சந்நிஹிதே காலே இந்த பாடலை அவர் பாடுவதற்கு என்ன காரணம் என்பதை பார்ப்பதற்கே இந்த பாடலில் படித்ததுக்கப்புறம்தான் நமக்கு புரியுங்கிறதுக்காக நான் பாட சொன்னேன். அந்த திண்ணையில் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பெரியவர் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார், மனப்பாடம் செய்து கொண்டிருந்தார், அல்லது திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார், டுக்ருன் கரணே டுக்ருன் கரணே டுக்ருன் கரணே டுக்ருன் கரணே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆகவே அந்த டுக்ருன் கரணே என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்து அதை மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட உடனே நடந்து போய் கொண்டு இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் அங்கே நின்றுட்டார். வீட்டு வாசலில் அந்த திண்ணையில் அவர் வீட்டு வாசல்லையும் நின்றுட்டார். இதை கண்டே இருக்கார். கொஞ்ச நேரம் பார்த்தார். இவர் திரும்ப திரும்ப டுக்ருன் கரணே டுக்ருன் கரணே டுக்ருன் கரணேன்னு அதை பொட்டப்பாடம் நெற்று வாரி பொண்டிருக்கார். இதை எதுக்காக இவர் இந்த வயசில் நெற்று பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய மனசில் ஒரு தாபமாக எழுந்திருக்கிறது. அவர் வயசானவர் என்பதற்கே என்ன ஆதாரம்? அவர் வயசானவர் தான் இதை பாடிக்கொண்டிருந்தார். இந்த மாதிரி விஷயத்தை திரும்ப திரும்ப டுக்ருன் கரணே டுக்ருன் கரணே டுக்ருன் கரணேன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம்னாக்க, சம்பிராப்தே சந்நிகிதே காலேங்கிற ஒரு வார்த்தையை இவர் பயன்படுத்தி இருக்கிற காரணத்தினால. அப்பா மரணத்தினுடைய தருவாயில் மரணத்தினுடைய முன்னால் நின்று கொண்டு இந்த நேரத்தில் எதற்காக நீ டுக்ருன் கரணே என்கின்ற இந்த வியாக்கரணத்தை படித்து கொண்டு இருக்கிறாய், இதை அவர் கேட்கணும்னு ஆசைப்பட்டார். அப்படி கேட்கணும்னு ஆசைப்படுகிற போது அவருக்கு மட்டும் சொன்னால் போகாதுன்னு தோணிச்சு. இது மாதிரி எத்தனையோ பேர் இருப்பா. நம்ம இந்த வீட்டு வாசலில் நிற்கிறோம், இவர் திரும்ப திரும்ப டுக்ருன் கரணே பாடம் படிச்சுட்டுருக்கார். அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தன்னுடைய வயசிற்கு ஒவ்வாத பல செயல்களை செய்து கொண்டு இருக்கலாம். மரண நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமலும் இருக்கலாம். அதனால் நம்ம எல்லாருக்கும் புரிய முடியா, எல்லாருக்குமே ஒரு உபதேசமாக ஒன்றை சொல்லிவிட வேண்டும் என்கின்ற காரணத்தினால இதை அவருக்கு அட்ரஸ் பண்ணினா கூட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்குமே அட்ரஸ் பண்ணின மாதிரி இதை சொல்லிவிட்டார். அப்படி அட்ரஸ் பண்ணுகிற போது இவர் ஒருத்தரை தான் நம்ம அட்ரஸ் பண்ணுகிறோம் அப்படின்னு இருந்தால் கூட, இப்போ மூடமதே அப்படின்னு ஒரு வார்த்தையை இவர் சொல்லுகிறார். ஏ மூடமனமே, இப்போ அறியாமையால் சூழ்ந்திருக்கக்கூடிய மனமே, இந்த மனமேங்கிற வார்த்தையை இவர் போட்டதற்கான காரணமே என்னன்னு கேட்டாக்க, சப்போஸ் இவரை யோ கழவா ஏன் வயசில் இந்த காலத்தில் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் அவருடைய மனசு புண்படும். ஏன்பா உனக்கு வேலை இல்லையா? அவர் ஒரு ஆள்கிட்ட சொல்கிறதுனாக்க அப்படி சொல்லியிருந்தார்னா அவர் மனசு வேதனைப்படும். அது மட்டும் இல்லை, நீங்களும் நானும் இன்றைக்கி இந்த பஜகோவிந்தத்தை படிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஆகவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் எல்லா காலத்திற்கும் அது பொருந்தக்கூடியதாக அவர்கள் அத்தனை பேருமே சிந்திக்கக்கூடியதாக ஒரு விஷயத்தை நாம் சொல்லிட்டு போகணும் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் இந்த ஆள் மனசை நாமையும் புண்படுத்தணும். இவரை எதுக்காக அட்ரஸ் பண்ணணும்? இவரை எதற்காக ஏன் வயசான காலத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு இவரை எதுக்காக சொல்லணும்? அதுக்கு பதிலாக நாம் மனசுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டா, மனசுக்கு அட்ரஸ் பண்ணுகிற போது எப்போதுமே யாருடைய மனசுக்கு அட்ரஸ் பண்ணுவார்கள்? எல்லோருமே தன்னுடைய மனதிற்கு தான். ஆகவே தன்னுடைய மனசுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டாக்க இந்த பிரச்சனையே இருக்காது. ஆகவே தன்னுடைய மனசிற்கு அட்ரஸ் பண்ணுகிற மாதிரி வைத்துள்ளாம் அப்படின்னு முடிவு பண்ணினார். இந்த இடத்துல ஹே மூடமதே, அறியாமையில் மூழ்கி இருக்கக்கூடிய மனமே புத்தியே, சாதாரணமாக இந்த அறியாமை என்கின்ற இருள் சூழ்ந்திருக்கின்றது மனசில், அதனால்தான் நான் பறியாமல் எத்தனையோ காரியங்களெல்லாம் செய்கிறோம். ஆகவே அப்பேற்பட்ட அந்த காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால
தன்னுடைய மனசுக்கே சொல்வது போன்று, இந்த மாதிரி தன்னுடைய மனசுக்கே சொல்வது போன்று இந்த தேசத்தில் நிறைய பேர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். தன்னுடைய மனசுக்கே அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது காலங்காலமாக இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை. அதை ஆதிசங்கரர் பின்பற்றினர். என்றால் ஞானிகள் மகான்கள் எல்லாருமே தன்னுடைய மனசிற்கு சொல்வது போல உலகத்தவர்களுக்கு உபதேசம் செய்வது என்கின்ற ஒரு முறையை அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். அதனால் இந்த இடத்துல இந்த மனசுக்காக அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதுல மனசை அட்ரஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. அப்பர் பெருமான் சொன்னார், நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. ஒரு ஆள் இல்லை, இப்படி நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்கள், நாயன்மார்கள், மகான்கள், ஞானிகள், வடபாரதத்தில் பிறந்தவர்கள், தென்பாரதத்தில் பிறந்தவர்கள், இப்படி எல்லா காலகட்டங்களிலும் வாழ்ந்தவர்கள் எல்லோருமே உலகத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்காகவே அவர்கள் உபதேசம் பண்ணலை, தன்னுடைய நெஞ்சத்திற்குத்தான் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய நெஞ்சத்திற்கு செய்து கொண்ட உபதேசம் இந்த உலகத்தவர்களுக்கும் கூட அவர்களுடைய மனங்களுக்கும் கூட பொருந்துகிற காரணத்தினால அது எல்லா காலத்திலும் எல்லாராலும் பின்பற்றப்படுகிறது. அதனால் இந்த இடத்துல அந்த விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கணும். மூடமதே, ஆகவே இந்த நேரத்தில் நீ செய்யக்கூடிய காரியம் தப்பு அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்ன வந்தார். என்ன சொல்ல வந்தார், சம்பிராப்தே காலே, காலே சம்பிராப்தே, இந்த காலன் வந்து, இந்த காலன் என்று சொல்லுகிற போது காலம் முடிகிறது அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்லுகிறோம் என்று சொன்னால் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் காலம் முடியலாம். ஆனாலும் கூட ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே காலனை எதிர்நோக்கி மக்கள் காத்திருக்கிறார்கள். இதான் உலக நியதி, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. 25 பையன் காலனை எதிர்நோக்கி காத்திருக்கிறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நிச்சயமாக ஒரு 90 வயசு 100 வயசு என்று சொல்லுகிற பொழுது அவர் காலனை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். அதுவும் கூட இந்த 90 வயசு 98 வயசு அப்படின்னு வருகிற போது காலனை எதிர்நோக்கி காத்திருக்கிறாருன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, வேதம் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய வேதநூல் பிராயம் 100. ஆகவே வேதநூல்கள் நமக்கு சதாயுஷ்மான் பவ, ஆயுஷ்மான் பவன்னு சொல்லுகிற போது 100 ஆண்டுகள் நீ வாழ்வாயாக, ஜீவேமே சரத சதம், அதுதான் பிரார்த்தனையே. அதனால இந்த ஜீவேமே சரத சதம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால 100 ஆண்டுகள் என்பது வேதம் போட்டு இருக்கிற ஒரு கணக்கு. அதாவது அந்த காலத்தில் அண்ட் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஏ ஹிந்து அப்படின்னு வச்சுக்கலான்னு வச்சுமோ, அதை 120 அதுக்கு கூட கொண்டு போகலாம். ஏனென்றால் பல பேர்கள் 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், ராமானுஜர் வாழ்ந்தார். அதனால 120ங்கிறது எங்கேயும் சொல்லப்படவில்லை என்றாலும் சொல்ல 120 என்பதாக நாம வைத்து கொள்ளலாம். 100 என்பது தான் சொல்லப்படுகிற வயது. ஆகவே அந்த 100 ஆண்டுகளை நெருங்குகிற பொழுது, ஆகவே காலே சம்பிராப்தே, காலையன் வந்து, காலன் வந்து சந்நிகிதே, உன்னை நெருங்கி உன் முன்னால் நின்று கொண்டு இருக்கிற பொழுது, உன் முன்னாடியே அவன் நின்றுட்டுருக்கான், அந்த டைமில் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னாக்க, இந்த டுக்ருன் கரணே என்கின்ற இலக்கண பாடத்தை படிப்பது அல்ல. டுக்ருன் கரணே என்கின்ற இலக்கண பாடத்தை படிப்பது அல்ல. சம்பிராப்தே, உன்னை வந்து நெருங்கி நிற்கிற போது டுக்ருன் கரணே, டுக்ரன் கரணே அப்படிங்கிறத நீ சொல்கிறதுனால உன்னை அது காப்பாற்றாது. நகி நகி ரட்சதி, ஒரு தரத்துக்கு 2 தரமாக சொல்லிவிட்டார். நகி நகி ரட்சதி, நிச்சயமாக காப்பாற்றாதுப்பா, நிச்சயமாக காப்பாற்றாது. அதாவது சில பேர்கள் சில வயது கொவ்வாத செயல்களை செய்வதை நாம் பார்க்குறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கூட நிறைய பேர்கள் 80 வயசில் PhD வாங்கினார், 80 வயசில் மியூசிக் கற்றுண்டார், 80 90 வயசில் இதை பண்ணார், 90 வயசில் SSLC எழுதினார், 80 சின்ன வயசில் படிக்க முடியாதனால BA பட்டம் பெற்றார் அப்படின்னு எப்பயாவது செய்தித்தாள்களில் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், இதெல்லாம் பார்க்குறோம். அதை பார்க்குற பொழுது அதை ஒன்று நம்ம வந்து ரொம்ப சின்னதாக நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னென்று சொன்னால், சோர்ந்து போய்விடாமல், முதுமை வந்து விட்டது என்று மூலையில் போய் உடங்கி உட்கார்ந்து கொள்ளாமல், அந்த முதுமையை பாராட்டாது, தான் சின்ன வயசில் எதை செய்ய தவறினோமோ அந்த செயலையும் கூட இப்பொழுது எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஒருத்தர் செய்ய துடிப்பாரே என்று சொன்னால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கும் கூட ஒரு ஏஜ் இருக்குது, அதை தான் முடிஞ்சுக்கணும். இப்போ 60 வயசு ரிட்டையர் ஆயிடுச்சு, ஆனால் 60 வயசு வரைக்கும் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னதாக நாம் எத்தனையோ ஆசைகளை வைத்து கொண்டிருந்தோம், அந்த ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை. அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காகவே ரிட்டையர்மெண்ட் ஏஜை பயன்படுத்தலாம். சமஸ்கிருதம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன், சமஸ்கிருதம் சின்ன வயசில் கற்றுக்கவே இல்லை. நான் இந்த காவியத்தை படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த காவியத்தை படிக்கவே முடியல. ராமாயணம் படிக்கணும்னு நினச்சேன், ராமாயணம் படிக்க முடியல. மகாபாரதம் படிக்கணும்னு நினச்சேன், மகாபாரதம் படிக்க முடியல. மியூசிக் கற்றுக்கணும்னு நினச்சேன், மியூசிக் கற்றுக்கவே இல்லை. மிருதங்கம் கற்றுக்கணும்னு நினச்சேன், மிருதங்கம் கற்றுக்கவே முடியல. வேதம் கற்றுக்கணும்னு நினச்சேன், வேதம் கற்றுக்கவே இல்லை. இப்போ எல்லாத்துக்குமே இந்த 60 வயசுக்கு மேலே நிச்சயமாக அதுக்கு முயற்சி பண்ணலாம், பண்ணணும்.
அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்முடைய மகாபெரியவர்கள் இதை சொல்லி இருக்கிறார்கள். காஞ்சி மகாபெரியவர்கள் 60 வயசுக்கு மேலேயாவது நீ சின்ன வயசுலலாம் குடும்ப பாரத்தினாலையும் அந்த நேரத்தில் உனக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கவலைகளினாலையும் பல்வேறு பொறுப்புகளினாலும் எதையெல்லாம் செய்ய தவறினாயோ அதெல்லாம் இப்பொழுது நீ செய்வதற்கு முயற்சி செய்வாயாக. அப்படி நீ முயற்சி